Hi everyone. நம்ம இன்றைக்கி கெமிஸ்ட்ரியில் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். அதில் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நிறைய விதமாக வந்துட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், பிரிக்கலாம். இப்போது கார்பனோட பேட்டனை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஏ சைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின், சைக்ளிக் இல்லைனா க்ளோஸ்டு செயின் அப்படி பிரிக்கலாம். க்ளோஸ்டு செயின்னா என்னது? சைக்ளிக்னால் முதல்ல வட்டமாக இருக்கும் இல்லையா, சைக்கிள் அப்படின்னா. ஸோ அது வந்து க்ளோஸ்டு செயின். இப்போ ஓப்பன் செயின் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப நேராக இருக்கும், ஓகேவா. இப்போ அந்த ஒவ்வொரு கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவுலையும் உங்களுக்கு வந்து சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா அப்படின்னா அது வந்து சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். இப்போது டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு அதெல்லாம் இருந்ததுன்னா அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டு. புரியுதா? இப்போது ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் உங்களுக்கு தெரியும்ல ஆல்ஃபபெட். அப்போ ஏ ஃபஸ்ட்டு வருது, அடுத்து தான் இ வருது, அடுத்து தான் ஒய் வருது இல்லையா. ஸோ சிங்கிள் பாண்டாக இருந்தால் ஏன், டபுள் பாண்ட் இருந்தால் இன், ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஐன். இப்போது இந்த சிஹெச் த்ரீ சிஹெச் டூ பார்த்தீங்கன்னா ப்ரொபேன். இங்கே நடுவில் இருக்க ஒரு ஹெச்சையும் கடைசியில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமையும் எடுத்து டபுள் பாண்டாக மாற்றிருக்காங்க, இது ஈன், ப்ரொபீன். அதே இது நடுவில் இருக்க மிச்சம் இருக்க ஒரு ஹைட்ரஜனும் கடைசியில் இருக்க இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துட்டு CH3C CCH வருது இல்லையா, அது ப்ரொபைன். இப்போ நம்ம ஓப்பன் செயின் பார்த்தாச்சு, இப்போ க்ளோஸ்டு செயின் பார்க்க போகிறோம். க்ளோஸ்டு செயின் ஃபர்தராக ரெண்டாக டிவைட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போசைக்ளிக் காம்பவுண்ட், இன்னொன்று ஹெட்ரோசைக்ளிக். கார்போசைக்ளிக் அப்படின்னா உங்களுக்கு பேர்லேயே இருக்குது, ஒன்லி கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஹெட்ரோசைக்ளிக்கில் அந்த கார்பன் கூட ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இருக்கும். எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியூரான். இது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபியூரான் F5 சைட் காம்பவுண்டு. இங்கே ரெண்டு வந்து அன்சேச்சுரேட் டபுள் பாண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா CH இருக்குது, நடுவில் எக்ஸ்ட்ரா ஒரு ஓ, ஒரு ஆக்சிஜன் இருக்கா, அதனால் இது ஹெட்ரோசைக்ளிக் ஃபியூரான். கார்போசைக்ளிக் மறுபடியும் ரெண்டாக டிவைட் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலிசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆலிசைக்ளிக் காம்பவுண்ட் என்னன்னா சேச்சுரேட்டடாகவும் இருக்கும், அன்சேச்சுரேட்டடாகவும் இருக்கும், ஓகேவா. அந்த மாதிரி இருக்கிறது ஆலிசைக்ளிக். இப்போது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் இதுக்கு பேர் என்னென்னா சைக்ளோபியூட்டேன். இது எப்படி ஞாபகிக்கலாம்னா சைக்கிள் தான் பட் ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, CH2 நாலு பக்கம் வரும், சைக்கிள் பட் ஸ்கொயராக இருக்கும், அதான் இது ஆலிசைக்ளிக். அரோமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் இருக்கும், ஆல்டர்னேட்டிவாக டபுள் பாண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆலிசைக்ளிக்கை ஷுவராக சொல்ல முடியாது, சிங்கிள் பாண்டாகவும் இருக்கும், டபுள் பாண்டாகவும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அரோமேட்டிக்கில் கண்டிப்பாக ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் பென்சீன். ஸோ ப்ரொபேன், ப்ரொபீன், ப்ரொபைன் புரிஞ்சிருக்கும். அடுத்து ஆலிசைக்ளிக்கு சைக்ளோ பட், அப்போ சைக்ளோ பியூட்டேன். அரோமேட்டிக்னா பென்சீன், வாசமாக இருக்கும். அடுத்து ஹெட்ரோசைக்ளிக், சிஹெச் தவிர வேற சி கார்பனை தவிர வேறு என்ன இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, ஃபியூரான். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கில் வரும். அதனால தான் நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன். சைக்ளோபியூட்டனோட ஸ்ட்ரக்சர் வரைய சொல்லுவாங்க. பென்சீன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 6 சைடு போட்டு ஒன்று விட்டு நம்மளுக்கு என்ன பண்ணலாம், டபுள் பாண்ட் போடுறோம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வால்ஸ் எல்லாம் டைட்டாக பேக் ஆனதுனால தான் வாசமாக இருக்குது அந்த ரூம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அரோமேட்டிக். ஃபியூரான் வந்து எப்படி F5 சைடு வரைஞ்சிட்டு 2 சைடு மட்டும் டபுள் பாண்ட் போடுங்க, 1 சைடு ஆக்சிஜன் போடணும், ஓகேவா. இப்போ அடுத்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், கார்பனை வந்துட்டு வேறு எப்படி ஆர்கானிக் காம்பவுண்டை வேறு எப்படி பிரிக்கலாம், கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸை வச்சு பிரிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிங்கிள் பாண்ட் இருந்தால் ஏன், டபுள் பாண்ட் இருந்தால் ஈன், ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஐன், கரெக்டாக. இப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா, நார்மல் காமன் ஜென்ரல் ஃபார்முலா இருக்கும் இல்லையா, அது என்னது? இது பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க ஈனை வந்து நியூட்ரல்னு வச்சுக்கோங்க. நார்மலாக CNH2N அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. CNH-க்கு வந்து டபுள் த கார்பன் ஆட்டம் தான். அப்போ சி வந்து 1னா ஹெச் வந்து 2 தான், சி 2னா ஹெச் வந்து 4. இப்போது மேலே பார்த்தீங்கன்னா +2, கீழே பார்த்தீங்கன்னா -2, அவ்வளோதான். CNH2N+2, CNH2N, CNH2N-2, இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ ஆர்கானிக் காம்பவுண்டை ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு பிரித்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு காம்பவுண்டு கூட OH வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது ஆல்கஹால். OH வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு, ரெண்டு காம்பவுண்டுக்கு நடுவில் CO மாட்டிக்கிச்சு. இப்போ நீங்கள் ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் டோன் குறைஞ்சி போயிருந்துருமா, பயந்து போயிருவீங்கள. அது மாதிரி நடுவில் மாட்டிக்கிட்டதுனால கீட்டோன். இப்போது ரெண்டு பக்கம் மெத்தில் குரூப் வந்து நடுவில் வந்து CO இருந்தால் அது வந்து அசிட்டோன், ஓகேவா. ஸோ ரெண்டு காம்பவுண்டுக்கு நடுவில் CO மட்டும் மாட்டிக்கிச்சுன்னா அது கீட்டோன்.
நான் தனியாக இருக்கேன், இன்னொரு ஒரே ஒரு ஓ மட்டும் துணைக்குவாங்கன்னு ஒரு ஓவை கூப்பிடுது. அப்போ எல்லாரும் எஸ் எஸ் அப்படி சொல்கிறோம். அப்போ எஸ்டர். ஸோ ரெண்டு காம்பவுண்டுக்கு நடுவில் சிஓஓ மாட்டிக்கிச்சுன்னா அது வந்து எஸ்டர். ஓகே, இப்போ இது என்னது? இப்போ சிஹெச் த்ரீ சிஓஓ சிஹெச் த்ரீ, கரெக்டா? சிஹெச் த்ரீ என்னது? மெத்தில், கரெக்டா? சிஹெச் த்ரீன்றது நம்மளுக்கு மெத்தில். அப்போ ரெண்டு சிஹெச் த்ரீக்கு நடுவில் சிஓஓ மாட்டிக்கிட்டனால இது மெத்தில் அசிட்டேட். இப்போ ஒரு ஓ வரவும் இந்த சிஓ என்ன பண்ணது? விட்டுட்டு போயிடுது. அப்போ வெறும் வந்த ஓ மட்டும்தான் நடுவில் இருக்குது. இப்போ ரெண்டு காம்பவுண்ட் நடுவில் வந்த ஓ மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த ஓ சிரிக்குது ஈன்னு. நீங்கள்லாம் ஓடிட்டிங்கன்னா நான் பயந்துருண்ணா. அப்படின்னா தான் ஈ ஈத்தர். இப்போ ரெண்டு மெத்திலுக்கு நடுவில் ஒரே ஒரு ஓ இருக்குது, அதனால் டை மெத்தில் ஈத்தர். சிஹெச் த்ரீன்ற மெத்தில் ரெண்டு மெத்தில் இருக்குது, டை மெத்தில் ஈத்தர். இப்போ கீட்டோன் இருக்கு இல்லையா, கீட்டோன் சிஓ ரொம்ப பயந்து டோன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஆரை தூக்கிக்கிட்டு ஆல்கஹால் பக்கத்தில் வருது. ஸோ ஆர் சிஓஓஹெச், இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போது சிஹெச் த்ரீ கூட இருக்கிற சிஓஓஹெச் என்னன்னு சொல்லுவோன்னா அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். புரியுதா? அடுத்து ஒரு காம்பவுண்டு கூட சிஹெச்ஓ இருந்துச்சுன்னா அது வந்து ஆல்டிஹைடு. இப்போ இந்த சிஹெச் த்ரீ கூட சிஹெச்ஓ இருக்குல்ல, இது அசிட்டால்டிஹைடு. ஸோ ஓஹெச் இருந்தால் ஆல்கஹால், நடுவில் சிஓ இருந்தால் கீட்டோன், அதை மறந்துடாதீங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், சிம்பிளஸ்ட் கீட்டோனும் அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கேட்குறாங்க. கீட்டோன்னா என்னது? ரெண்டு காம்பவுண்டுக்கு நடுவில் சி டபுள் பாண்ட் ஓ மாட்டிக்கும், சரியா? அந்த சிஓன்றது எப்படி இருக்கும்? சி சிக்கும் கார்பனுக்கும் ஆக்சிஜன் நடுவில் டபுள் பாண்டு ஓ இருக்கும். ஓக்கும் சி கார்பன் நடுவில் டபுள் பாண்ட் இருக்கும், அது மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ ரெண்டு காம்பவுண்டுக்கு நடுவில் ஒரு சிஓ மாட்டிக்கிட்டு இருக்கோம், கீட்டோன்னா, கரெக்டா? இங்கே ரெண்டு மெத்தில் குரூப், சிஹெச் த்ரீனா மெத்தில் குரூப், ஓகேவா? அந்த சிஹெச் த்ரீ எப்படி எழுதுறோன்னா சி மூணு பக்கம் ஹெச், நடுவில் இருக்கிற சி டபுள் பாண்ட் ஓ, அடுத்து இருக்க சிஹெச் த்ரீயே சி மூணு பக்கம் ஹெச். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிம்பிளஸ்ட் கீட்டோன். இப்போ ரெண்டு சிஹெச் த்ரீக்குள்ள நடுவில் மாட்டிகிட்டு இருக்க சிஓவை நம்ம அசிடோன்னு சொல்லுவோம். ஃபினிஷிங் எப்பவுமே டோன்னு வரும், கீட்டோன்ஸ். ஓகே, அப்போ ரெண்டு சிஹெச் த்ரீ நடுவில் சி டபுள் பாண்ட் ஓ என்னது? அசிட்டோன். புரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்து ஷார்ட் ஆன்சர்ல செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாசிஃபை த கார்பன் செயின் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. நாலு நம்மளுக்கு காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோபேன் ஏன்னு இருக்கு, அதை வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? சிங்கிள் பாண்டு தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோப்னா என்னது? மூணு கார்பன் ஆட்டம். இது என்னன்றத நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மூணு கார்பன் ஆட்டம் இருந்தால் நேம் வந்து ப்ரோப்னு ஆரம்பிக்கும். கிளியர்? இப்போ நம்மளுக்கு ஏன் ஃபேமிலி, அப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்னது? சிஎன் ஹெச் டூ என் ப்ளஸ் டூ. இங்கே மூணு கார்பன் ஆட்டம் இருக்குது, அப்போ சி த்ரீ ஹெச் டூ இன்டூ த்ரீ ப்ளஸ் டூ, அப்போ எயிட்டு, சி த்ரீ ஹெச் எயிட். முதல்ல மூணு சி எழுதிக்கோங்க. ப்ரோபேன் ஏன்னா அப்போ நடுவில் சிங்கிள் பாண்ட் தான் வரும், ஹெச் த்ரீ ஹெச் டூ ஹெச் த்ரீ, அவ்வளோதான். ஸோ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ. புரியுதா? நடுவிலையே ஹெச் டூ போடுறோம், ஏற்கனவே ரெண்டு பக்கம் ரெண்டு பாண்ட் இருக்குது. ஸோ மிச்சம் ரெண்டு தான் இருக்குது நம்மளுக்கு கார்பனுக்கு, அதனால் நடுவில் ஹெச் டூ. கிளியரா? ஸோ ப்ரோபேனோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி இருக்குது? சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னா இது சிங்கிள் பாண்டு. அது வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? இது வந்து ஒரு சேச்சுரேட்டட் காம்பவுண்டு, ஓகேவா? சேச்சுரேட்டட் காம்பவுண்டால எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வரலை, அதனால ப்ரோபேன் ஏன் எல்லாமே என்னது? சேச்சுரேட்டட் காம்பவுண்டு. அடுத்து பென்சீன். பென்சீனா என்ன ஞாபகம் வரணும்? வாசம், அரோமேட்டிக், கரெக்டா? ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட் பென்சீன். அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஏன் வாசமாக இருக்குது? அந்த ரூமில் ஆல்டர்னேட்டிவ் வால்ஸை நம்மளுக்கு ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்காங்க, டபுள் பாண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால தான் ரூம்குள்ளே வாசம் இருக்குது. ஸோ ஆர் வால், ஒன்று விட்டு ஒரு வால்க்கு வந்து டபுள் பாண்டு, ஆர் பக்கமே சிஹெச். ஸோ இது என்னது? கார்பாக்சிலிக் தான், வெறும் சி தான் இருக்கும், அது கூட இது வந்து என்னது? அரோமேட்டிக், ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டு. புரியுதா? அடுத்து சைக்ளோபியூட்டன். சைக்ளோபியூட்டன் எப்படி பிரிக்கணும்? சைக்கிள் பட் ஸ்கொயர். சைக்கிள் தான், ஆனால் வட்டமாக இருக்காதுங்க, ஸ்கொயராக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ல நம்மளுக்கு டபுள் பாண்டு கிடையவே கிடையாது, எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். நாலு பக்கமும் சிஹெச் டூ வரும், தப்பாக எழுதியிருக்கேன், சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ. அடுத்து ஃபியூரான்.
ப்யூரான்றது என்னது, அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். என்னது அது, எல்லாமே கார்பன் ஆட்டம்ஸாக இருக்கும், பட் ப்யூரானில் மட்டும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வரும். வெறும் கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தால் கார்போசைக்ளிக் இல்லையா, இதில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வர்றதுனால இது ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். நாலு பக்கம் சிஹெச் வரும், அஞ்சு வால் தான், ஏன்னா எஃப் ஆர் ஃபைவ் ப்யூரான், ஓகேவா? ஃபைவ் சைடு வாலு, நாலு பக்கம் சிஹெச், ரெண்டு டபுள் பாண்டு, ஒரு பக்கம் ஆக்சிஜன். ஸோ இது ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். கிளியரா? ஓகே, இப்போது சைக்ளோபீடன் பாருங்கள், நம்ம என்ன விதமான காம்பவுண்ட்னு எழுதாமே வந்துட்டோம். சைக்ளோபீடன் என்ன சொன்ன, சைக்கிள் பட் ஸ்கொயர். இதில் சிங்கிள் பாண்ட் வரலாம், டபுள் பாண்ட் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அரோமேட்டிக்கில் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வரணும், ஆனால் இதில் அப்படி ரூல்ஸ் கிடையாது. இது வந்து என்னது, ஆலி சைக்ளிக், ஓகேவா? கார்போசைக்ளிக் காம்பவுண்ட் வந்து ரெண்டாக பிரியும், அது என்னது, அரோமேட்டிக், ஆலிசைக்ளிக், அவ்வளோதான். இது வந்து ஆலிசைக்ளிக் சைக்கிள் பட் ஸ்கொயர். இதில் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, நாலு பக்கம் சிஹெச் டூ வரும். கிளியர்? இப்போது இந்த லெசனில் நாமன் கிளேச்சர் மட்டும் நடத்திட்டேன்னா எத்தனால் ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் படித்து தான் தெரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ நாமன் கிளேச்சர் மட்டும் லைட்டாக டச் பண்ணி விட்டுறேன். இப்போது எப்படி கண்டுபிடிக்கிறது பேர், ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் பார்க்கணும். ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுங்க. இப்போது ஹரிசான்டலாக எடுத்தோம்னா அஞ்சு கார்பன் தான் வருது, ஆனால் எல் ஷேப்பில் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஏழு கார்பன் ஆட்டம் வரும். அப்போ நம்ம லாங்கஸ்ட் பாசிபிள் செயின்னா செலக்ட் பண்ணணும். கிளியரா? இப்போ ஒரு கார்பன் இருக்கு அந்த காம்பவுண்ட்லனா மெத்துன்னு அந்த வேர்டு ஆரம்பிக்கும். ரெண்டாவது ரெண்டு கார்பன் இருக்குன்னா அந்த காம்பவுண்டு எத்துன்னு ஆரம்பிக்கும். மூணு கார்பன்னா ப்ரோப், நாலுனா பியூட், அந்த மாதிரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மீ எம்இ பாசிட்டிவ் பெஸ்ட் பர்சன், எம்இ பிபிபி, மீ எம்இ பாசிட்டிவ் பெஸ்ட் பர்சன். ஹவ் ஹவ், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அவ்வளோதான். மெத், எத், ப்ரோப், பியூட்டேன், பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட், நான், அப்புறம் என்னது உங்களுக்கு, டெக்கா. புரியுதா? அடுத்து ப்ரிஃபிக்ஸ், எஃப்னு வந்தால் ஃப்ளூரோ, சிஎல் வந்தால் குளோரோ, பிஆர் வந்தால் ப்ரோமோ, ஐ அயோடோ, என்ஹெச் டூ அமினோ, சிஹெச் த்ரீனா மெத்தில். இது ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், சிஹெச் த்ரீனா மெத்தில், ஆனால் சிஹெச் டூ சிஹெச் த்ரீனா எத்தில். சரியா? இப்போ சஃபிக்ஸு, எந்தெந்த காம்பவுண்ட் எல்லாம் ஓஹெச்சில் முடியுதோ அது ஒரு ஆல்கஹால், அப்போ ஓஎல்ல தான் முடியும். எந்தெந்த காம்பவுண்ட்லாம் சிஹெச் ஓல முடியுதோ அது ஒரு ஆல்டிஹைடு, அப்போ ஆல்னு முடியும். சரியா? சஃபிக்ஸ்னா கடைசி வார்த்தை. ஓகே, எந்தெந்த காம்பவுண்டுக்கு நடுவில்லாம் சிஓ வந்து மாட்டிகிட்டு இருக்கோ நம்ம டோன் குறைஞ்சி போயிடும், அப்போ டோனில் ஓனில் முடியும். எந்தெந்த காம்பவுண்டெல்லாம் நம்மளுக்கு சிஓ ஓஹெச்சில் முடியுதோ அது வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், ஓஓஹெச் ரொம்ப நீளமாக இருக்கு இல்லையா, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட், அப்போ ஆசிடில் முடியும். இப்போ லாங் ஆன்சரில் செகண்ட் க்வெஸ்சன் இருக்கு, அதையும் நான் நம்ம படித்ததெல்லாம் இம்ப்ளை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல், லாங்கஸ்ட் பாசிபிள் செயின் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். இங்கே ஒரே ஒரு வழி தான் இருக்குது, விதவிதமாக இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எண்ணி பார்க்குறோம், ஒன் டூ த்ரீ, கார்பன் ஆட்டம் மூணு இருக்குது. மூணு இருந்தால் என்னது, மீ பாசிட்டிவ், அப்போ பி ப்ரோப், கரெக்டா? பென்ட், இன்னொரு பி கன்ஃபியூஷன் வராது, ஏன்னா பி பென்டகன், அஞ்சு வந்து பென்ட், அதில் வந்து ப்ரோப்புக்கும் பென்ட்டுக்கும் டவுட் வராது. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், என்னென்ன பாண்ட் இருக்குது, சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா. சிங்கிள் பாண்டாக இருந்தால் ஏன், டபுள் பாண்ட்னா ஈன், ட்ரிபிள் பாண்ட்னா ஐன், இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்டு, ஸோ ஏன். அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப் ஏதாவது இருக்கா, அஃப்கோர்ஸ் இருக்குது, ஓஹெச் இருக்குது, அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், கார்பனுக்கு நம்பர்ஸ் போடணும், ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருந்து அந்த சைட்லேருந்து போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கார்பனோடே இந்த ஓஹெச் அட்டாச் ஆகிருக்கு, அப்போ ஒன்னுன்னு போட்டுக்கிறோம். ஓஹெச் அட்டாச் ஆயிருந்தால் அது ஒரு ஆல்கஹால், அப்போ ஓஎல் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் சேருங்க, ப்ராப் ப்ளஸ் ஏன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆல், அப்போ ப்ரோபேன் ஆன் ஆல், ப்ரோபனால். புரியுதா? இதுதான் வந்துட்டு இதோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.